அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அயன் எக்ஸ்சேஞ்ச் குரோமோடோகிராஃபி டாப்பிக்கில் இருந்துட்டு ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் நம்ம பார்க்கலாம். அப்புறமா அதோட ஆன்சர்ஸையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த அயன் எக்ஸ்சேஞ்ச் குரோமோடோகிராஃபி ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் அட்சார்ப்ஷன், அப்சார்ப்ஷன், செலக்டிவ் அயன் எக்ஸ்சேஞ்ச், நன் ஆஃப் த அபோவ். அப்போ இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னாச்சுன்னா சி தான், செலக்டிவ் அயன் எக்ஸ்சேஞ்ச். அப்போ அயன் எக்ஸ்சேஞ்ச் குரோமோடோகிராஃபியில் கண்டிப்பாக அங்கே என்ன இருக்குது, அயன் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஓகே, அடுத்த க்வெஸ்சன், அயன் எக்ஸ்சேஞ்ச் குரோமோடோகிராஃபி ஆக்ட்ஸ் ஆஸ் அன் யூஸ்ஃபுல் டூல் இன் செப்பரேஷன் ஆஃப் பயோ மாலிகுல்ஸா, பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டரா, அனாலிசிஸ் ஆஃப் செமிகண்டக்டரா, ஆல் த அபோவா. அப்போ இந்த அயன் எக்ஸ்சேஞ்ச் குரோமோடோகிராஃபி யூஸ்ஃபுல் டூலாக எங்கெங்கெல்லாம் பயன்படுது, அப்போ இந்த பயோ மாலிகுல்ஸ், பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர், அனாலிசிஸ் ஆஃப் செமிகண்டக்டர், எல்லா இடத்துலையும் என்ன செய்யுது, இந்த அயன் எக்ஸ்சேஞ்ச் குரோமோடோகிராஃபி யூஸ் ஆகுது. அப்போ ஆல் ஆஃப் த அபோவ். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், அயன் எக்ஸ்சேஞ்சர்ஸ் ஆர் பாலிமெரிக் மேக்ரோ மாலிகுல்ஸா, மேபி சிந்தட்டிக் ஆர் நேச்சுரலா, ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் நேச்சரா, இல்லைன்னா ஆல் த அபோவா. அப்போ அயன் எக்ஸ்சேஞ்சர்ஸாக யூஸ் ஆகக்கூடியது எல்லாமே இதில் வந்து யூஸ் ஆகுது, அதாவது அயன் எக்ஸ்சேஞ்சர்ஸ். அப்புறம் ஆப்ஷன் வந்து இதில் டி, ஆல் த அபோவ். பாலிமெரிக் மேக்ரோ மாலிகுல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, சிந்தட்டிக் ஆர் நேச்சுரல் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே அயன் எக்ஸ்சேஞ்சர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ஆல் த அபோவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், த சார்ஜ் ஆஃப் கவுண்டர் அயான்ஸ் இஸ் ஆல்வேஸ். அப்போ அந்த கவுண்டர் அயான் எப்படி இருக்கணும், அதாவது ரிமூவ் ஆக ஃபஸ்ட்டு ரிமூவ் ஆகக்கூடிய அந்த அயான்ஸ் எப்படி இருக்கணும், ஆப்போசிட் டு தட் ஆஃப் த ஃபிக்ஸட் அயான், சேம் ஆஸ் தட் ஆஃப் த ஃபிக்ஸட் அயான், போத், நன் ஆஃப் த அபோவ். இதில் வந்துட்டு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் இந்த கவுண்டர் அயான் எப்போதுமே அந்த ஃபிக்ஸட் அயானுக்கு எப்போதுமே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அடுத்தது அஞ்சாவது க்வெஸ்சன், கவுண்டர் அயான்ஸ் ஆர் ஆல்சோ டேம்டஸ். அப்போ கவுண்டர் அயான் நம்ம எப்படி சொல்லலாம், மோட்டைல் அயான்ஸ், மொபைல் அயான்ஸ், மோஷன் அயான்ஸ், நன் ஆஃப் த அபோவ். இந்த கவுண்டர் அயனை நம்ம மொபைல் அயான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது அன் அயன் அயனிக் அயன் எக்ஸ்சேஞ்சர் இஸ் ஏ டேஸ் பாசிட்டிவ் சார்ஜ் மேக்ரோ மாலிகுலர் சிஸ்டம் வித் நெகட்டிவ் சார்ஜ் கவுண்டர் அயான்ஸ், இல்லைனா நெகட்டிவ் சார்ஜ் மேக்ரோ மாலிகுலர் சிஸ்டம் வித் பாசிட்டிவ் சார்ஜ் கவுண்டர் அயான்ஸ், இல்லைனா போத், இல்லைனா நன் ஆஃப் த அபோவ். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போது அயனானிக் அயன் எக்ஸ்சேஞ்சரில் அந்த கவுண்டர் அயான் கண்டிப்பாக எப்படி இருக்கணும், நெகட்டிவ் சார்ஜாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு அதுதான் என்ன செய்யணும், வெளியில் போகும். வெளியில் போனால் தான் அப்புறமா நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அயான் போய் அந்த அயன் எக்ஸ்சேஞ்சரில் போய் பைண்ட் ஆகும். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், பிக் அவுட் த இன்ஆர்கானிக் அயனயான் அயன் எக்ஸ்சேஞ்சர் எதெல்லாம், சியோலைட், கிளேஸ், க்ளோகோனைட், ஆல் த அபோவ். இன்ஆர்கானிக் அயனயான் அயன் எக்ஸ்சேஞ்சர் எதெல்லாம், சியோலைட்டா, கிளேஸா, க்ளோகோனைட்டா, ஆல் த அபோவ். எல்லாத்தையுமே என்ன செய்கிறாங்க, இன்ஆர்கானிக் அயனயான் அயன் எக்ஸ்சேஞ்சராக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த க்வெஸ்சன், அன் அயன் எக்ஸ்சேஞ்சர் மேபி டேஸ் இன் நேச்சர். அயன் எக்ஸ்சேஞ்சர் எப்படி இருக்கலாம், ஆர்கானிக்காவா, இல்லைனா இன்ஆர்கானிக்காவா, இல்லைனா போத்தா, இல்லைனா நன்னா. ஓகே, அப்போ இதில் வந்துட்டு போத் ரெண்டுமே இருக்கலாம், ஆர்கானிக்காகவும் இருக்கலாம், இன்ஆர்கானிக்காகவும் இருக்கலாம். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன், ஆல் ஆர் இன்ஆர்கானிக் அயனயான் அயன் எக்ஸ்சேஞ்சர் எக்ஸப்ட், எல்லாமே இன்ஆர்கானிக் அயனயான், இதை தவிர சியோலைட்டா, கிளேஸா, ஆப்படைட்டா, க்ளோகோனைட்டா. அப்போ இந்த சியோலைட்டு, கிளேஸு, க்ளோகோனைட் இது எல்லாமே நம்ம பார்த்தோம் இன்ஆர்கானிக் அயனயான் அயன் எக்ஸ்சேஞ்சர்னு பார்த்தோம். அப்போ இன்ஆர்கானிக் அயனயான் இல்லாதது இந்த ஆப்படைட்டு. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது அரேஞ்ச் த ஃபாலோயிங் அயன்ஸ் அகேன்ஸ்ட் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் தியர் அயன் எக்ஸ்சேஞ்ச். இப்போ இதில் பாருங்கள், தோரியம் 4+, கால்சியம் 2+, Na+, அலுமினியம் 3+. அதாவது இதில் தோரியம் இருக்குது, அப்புறமா தோரியம் 4+ இருக்குது, அலுமினியம் 3+, கால்சியம் 2+, Na+. அப்போ இதில் நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து பி தான். ஏன் பி அப்படிங்கிறத பாருங்கள், இதில் தோரியம் 4+ என்ன செய்யும் அப்படின்னாச்சுன்னா ஹையர் சார்ஜ், இதுக்கு வந்து ஹையர் சார்ஜ் இருக்குது. அப்போ இது அங்கே என்ன செய்யும் அப்படின்னாச்சுன்னா அந்த அயன் எக்ஸ்சேஞ்சரில் போய் ஸ்ட்ராங்காக பைண்ட் ஆகும். ஓகே, அப்போ ஸ்ட்ராங்காக பைண்ட் ஆயிடுச்சுன்னா மற்ற அயன்ஸ்லாம் என்ன செய்யும் அப்படின்னா ஈஸியாக வெளியே வந்துடும். அப்போ ஹையர் சார்ஜாக இருந்துச்சுன்னா அதிகமாக போய் பைண்ட் ஆகும், ஈஸியாக வெளியில் வராது. அப்போ ஈஸியாக வெளியில் வரக்கூடியது எது, இந்த Na+ ஈஸியாக வெளியில் வந்துடும். இது என்ன செய்யாது, ஸ்ட்ராங்காக பைண்ட் ஆகாது. அப்போ டிசெண்டிங் ஆர்டர் இது தான். ஓகே, பாருங்கள், ஃபஸ்ட்டு அப்போ அதிகமாக பைண்ட் ஆகக்கூடிய தோரியம் ப்ளஸ்ஸு, அடுத்து அலுமினியம் 3+, அடுத்து கால்சியம் 2+, கடைசியாக Na+. ஓகே, அப்போ வெளியில் வரக்கூடியது Na+ வெளியில் வரும், அடுத்து Ca2+ வெளியில் வரும், அடுத்து அலுமினியம் 3+ வெளியில் வரும், அடுத்து தோரியம் 4+. பாருங்கள், அகேன்ஸ்ட் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் தேர் அயன் எக்ஸ்சேஞ்ச்.
அப்போ இதுதான் கடைசியாக எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூடியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.